அற்பப்புழு, இது அசுரன் நாவலின் 25வது அத்தியாயம். இதில் நம்மோடு பத்ரன் பேசுகிறார். வித்யுஜீவன் ராவணனின் மைத்துனனாக ஆகி 6 மாதங்கள் ஆகியிருந்தது. என் வாழ்க்கை வழக்கம் போல தொடர்ந்து அவலமானதாகவே இருந்தது. அரண்மனையில் என்னால் என் முகத்தை காட்ட முடியவில்லை. ஏனெனில் நான் அவ்வாறு செய்தால் வித்யுஜீவன் என் மரணத்தை உறுதி செய்திருப்பான். ராவணனை பற்றியும் என்னால் உறுதியாக கூற முடியவில்லை. அவர்கள் இப்போது உறவினர்களாக ஆகியிருந்தனர். என் நிலை என்ன என்பதும் எனக்கு தெரியவில்லை. நான் ஒரு சில நாட்கள் காட்டில் ஒளிந்திருந்தேன். பசி என்னை அக்காட்டிலிருந்து துரத்திய போது தற்காலிகமாக நான் தெருக்களுக்கு வந்தேன். ஒரு சில வாரங்கள் நான் பிடிபட்டு விடுவேனோ என்ற பயத்தில் வாழ்ந்தேன். நான் ஒரு படைவீரனை பார்த்த ஒவ்வொரு முறையும், அல்லது காவலர்களின் ரதங்கள் தெருக்களின் வழியாக சென்ற சத்தம் எனது காதுகளில் விழுந்த ஒவ்வொரு முறையும் ஓடி ஒளிந்தேன். பிறகு என் பயம் மெல்ல மெல்ல குறைந்தது. அரசர்களும் அவர்களது உறவினர்களும் என்னை பற்றி அக்கறை கொள்ளும் அளவுக்கு நான் அவ்வளவு பெரிய மனிதனாக இருக்கவில்லை. கூடுதலாக ஒரு சில வாரங்கள் அந்நகரின் தெருக்களில் சுற்றித் திரிந்த பிறகு நான் மாலாவோடு போய் சேர்ந்து கொண்டேன். முதலில் அவள் மிகவும் கவலையாக இருந்தாள். அவள் என்னிடம் சகவாசம் வைத்துக் கொள்ள விரும்பவில்லை. ஒட்டுமொத்த புரட்சி படையும் கலைக்கப்பட்டிருந்தது. மாயை இருள் விலகிய முன்னாள் புரட்சிக்காரர்கள் இந்தியாவில் இருந்த தங்களது சொந்த கிராமங்களுக்கு திரும்பிக் கொண்டிருந்தனர். ஆனால் அப்படையில் பெரும் எண்ணிக்கையில் இருந்த சந்தர்ப்பவாதிகள் ராவணனின் படையில் சேர்ந்து கொண்டு அதிகாரத்துடன் கூடிய பதவிகளை பெறுவதற்காக சென்றனர். மாலாவின் கதாநாயகனும் காதலனுமான வித்யுஜீவன் கருப்பான மற்றும் அசிங்கமான ஒரு இளவரசிக்காக மாலாவை கைவிட்டு விட்டு சென்றிருந்ததால் எல்லோரும் அவளை எள்ளி நகையாடினர். முதல் நாளன்று அவள் என்னை தன் வீட்டிற்குள் அனுமதிக்க மறுத்தாள். என் மீது வசைபாடினாள். அவளை பெறுவதில் நான் வெற்றி பெற்றிருந்தேன் என்பதை நான் அறிந்ததால் நான் பெரிதாக புன்னகைத்தேன். இறுதியில் நள்ளிரவில் அவள் என்னை உள்ளே அனுமதித்தாள். பல மாதங்களுக்கு பிறகு அன்று நான் வயிறார உணவு உண்டேன். அதன் பிறகு அவளும் நானும் அன்று இரவை மிகவும் மகிழ்ச்சியாக கழித்து விட்டு தூங்கினோம். ஆனால் மறுநாள் காலையில் அவள் மீண்டும் கோபமாக இருந்தாள். நான் அவளது மனநிலையை கண்டுகொள்ளாமல் அவளுக்கு எரிச்சல் ஊட்டிய அந்த பழைய அசுர நாட்டுப்புற பாடலை முணுமுணுத்தேன். அப்பாடல் கருப்பான மற்றும் குண்டான ஒரு அசுரப்பெண் நகரிலிருந்து ஒவ்வொரு ஆணையும் துரத்தி சென்றதை பற்றியது. அது ஒரு போக்கிரித்தனமான பாடல். நான் பாடிக்கொண்டிருந்த பாடலின் கதாநாயகி யார் என்பதை புரிந்து கொள்வதற்கு பாடலின் இடையிடையே நான் அவளுக்கு சிறிது அவகாசம் கொடுத்தேன். அவள் என்னை இன்னும் அதிகமாக திட்டிவிட்டு வெளியே சென்றாள். ஆனால் என் உற்சாகத்தை எது ஒன்றாலும் குறைக்க முடியவில்லை. ஆனால் திடீரென்று ஒரு நாள் அவள் தனது பழைய காதலனை திருட்டுத்தனமாக சந்தித்துக் கொண்டிருந்தாள் என்பதை நான் அறிந்தேன். அன்று என் உற்சாகம் முற்றிலுமாக வற்றி போனது. அவள் மீது எனக்கு ஏற்பட்ட கடும் கோபத்தில் அவளை பற்றி எனக்கு தெரிய வந்த இரவன்றே நான் அவளை கொல்ல விரும்பினேன். மாறாக நான் அவளிடம் சரணாகதி அடைந்தேன். அவள் என்னை ஏமாற்றுவதற்கு நான் அனுமதித்தது குறித்து என் மீதும், அவள் என்னை இவ்வாறு நடத்தியது குறித்து அவள் மீதும் எனக்கு ஏற்பட்ட கோபத்தில் அவளை பழிவாங்க திட்டமிட்டேன். ஆனாலும் நான் மனத்தளவில் மிகவும் காயப்பட்டிருந்தேன். இவ்வுலகில் நான் மிகச் சாதாரண புழுவே அன்றி வேறு எதுவும் இல்லை என்ற எண்ணம் என்னை தாக்க ஆரம்பித்தது. என் திட்டத்தை யோசித்தபடியே நான் தூங்கி போனேன். மறுநாள் காலையில் நான் கண் விழித்த போது எனக்கு எரிச்சலாக இருந்தது. நான் சோம்பலுடன் எழுந்து என் இடுப்பில் ஒரு துவாலையை சுற்றி கொண்டு கிணற்றை நோக்கி நடந்தேன். நான் குடித்திருந்த கல்லின் வாடை என் உடல் மீது வீசியதை என்னால் நுகர முடிந்தது. எல்லாமாக சேர்ந்து எனக்கு வெறுப்பூட்டியது. ஒளிர்ந்து கொண்டிருந்த கிணற்று தண்ணீரில் என் கரிய முகத்தின் பிரதிபலிப்பை பார்த்தபடி நான் நெடுநேரம் அங்கு நின்றேன். கிணற்றுக்குள் குதித்து என் வாழ்க்கையை முடித்துக் கொள்ளலாமா என்று நான் யோசித்தேன். ஆனால் அதில் 2 அடி தண்ணீர் மட்டுமே இருந்தது. மெல்ல மெல்ல ஒரு திட்டம் என் மனத்தில் உருவாகியது. நான் எப்படியாவது ராவணனை சந்தித்தாக வேண்டும் என்று முடிவு செய்தேன். நான் என் அறைக்கு திரும்பி வந்து உடை மாற்றினேன். கசங்கி போயிருந்த எனது வேட்டியில் துர்நாற்றம் வீசியது. ஆனால் என்னிடம் மாற்று உடை எதுவும் இருக்கவில்லை. நான் ஒரு பிச்சைக்காரனை போல தோன்றினேன். நான் என் கைகளால் என் தலையை ஒழுங்குபடுத்திவிட்டு என் நெற்றியில் திருநீர் பூசிக்கொண்டு ராவணனின் அரண்மனையை நோக்கி நடந்தேன். நான் அதன் முக்கிய வாயிலை சென்றடைந்த போது வெளியே ஒரு பெரிய கூட்டம் கூடியிருந்தது. அங்கு என்ன குழப்பம் நிலவியது என்பதை தெரிந்து கொள்ள நான் மிகவும் ஆவலாக இருந்தேன். ஏராளமான இனிப்பு விற்பனையாளர்களும் நிலக்கடலை விற்பனையாளர்களும் அங்கும் இங்கும் ஓடியாடி தங்கள் பொருட்களை விற்றனர். பருவ வயதினர் நிரம்பிய ஒரு குழு அக்கூட்டத்தை விலக்கிக் கொண்டு உள்ளே செல்ல முயன்றது. நெடுநெடுவென்றும் நோஞ்சானாகவும் இருந்த ஒரு கருத்த இளைஞனிடம் அங்கு நடந்து கொண்டிருந்த விவகாரத்தை பற்றி கேட்டேன். உனக்கு தெரியாதா என்று கேட்ட அவனது கண்கள் ஆச்சரியத்தால் விரிந்தன. எனக்கு எப்படி தெரியும்? அது சரி,
உனக்கு மிகவும் வயதாகிவிட்டதல்லவா, எனவே நீ அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் என்று அவன் கூறினான். எனக்கு எரிச்சல் ஏற்பட்டது. எனக்கு 35 வயதுதான் ஆகியிருந்தது. முடிந்த அளவுக்கு நான் என் எரிச்சலை மறைத்துக் கொண்டு, அந்த கோமாளிகள் எது குறித்து சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்று அவனிடம் கேட்டேன். முட்டாள் கிழவனே, நாங்கள் எல்லோரும் நமது பேரரசின் படையில் வீரர்களாக ஆகப் போகிறோம். பேரரசரா? எந்த பேரரசர் என்று கேட்ட நான் பாதையிலேயே நிறுத்தினேன். ஒருவேளை ராவணன் தனக்கு பேரரசனாக பதவி உயர்வு கொடுத்திருக்க கூடும். அவர் பேரரசராக இருந்தாலும் சரி, அல்லது மகாராஜாவாக இருந்தாலும் சரி, அல்லது யாராக இருந்தாலும் சரி, ஆட்சி அவர் வசம் இருக்கும் வரை அது பற்றி எனக்கு கவலை இல்லை. பேரரசருக்கு ஒரு படை தேவை, அதனால் தான் உன்னை போன்ற முட்டாள்கள் அவருக்கு தேவைப்படுகின்றனர் என்று அவன் என்னை கேலி செய்தான். அரசனின் படையில் இந்த நோஞ்சான் என்ன செய்ய போவதாக இருந்தான் என்று என்னால் கற்பனை கூட செய்து பார்க்க முடியவில்லை. அவனது நண்பர்கள் என்னை பார்த்து இலக்காரமாக சிரித்துவிட்டு, மாமா, நீங்கள் உண்மையிலேயே ஒரு வடிகட்டிய முட்டாள்தான். நமது பேரரசர் வட இந்தியாவை தாக்க திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறார். அசுரர்களாகிய நாம் பழிவாங்க போகிறோம். அந்த தேவ சண்டாளர்களால் ஒருபோதும் மறக்க முடியாத அளவுக்கு நாம் அவர்களுக்கு ஒரு நல்ல படிப்பினையை கற்றுக் கொடுக்கப் போகிறோம். அக்கணத்தில் கூட்டத்தினர் உற்சாகமாக குரல் எழுப்பினர். ஒரு நெட்டையான ஒளிமயமான உருவம் அரண்மனை மேல் மாடத்தில் தோன்றியதை நான் கண்டேன். நமது பேரரசர் வாழ்க, அசுரர்களுக்கு வெற்றி, தேவர்களுக்கு மரணம் போன்ற முழக்கங்கள் கூட்டத்தினரிடையே எழுந்தன. நகை அலங்காரத்துடனும் மற்றவர்கள் மீது ஒரு மாயாஜாலமான வசியத்தை ஏற்படுத்திக் கொண்டும் தனது உருகிய வாளுடன் ராவணனின் அந்த உயரமான உருவம் ஹரஹர மகாதேவா, சம்போ மகாதேவா என்று உரத்த குரலில் முழங்கியது. கூட்டம் அதை திருப்பி கூறியது. ஹரஹர மகாதேவா என்ற முழக்கம் அக்கூட்டம் நெடுகிலிருந்தும் கேட்டது. கூட்டம் பெருகியது. நான் கிட்டத்தட்ட மத்திக்கு வந்திருந்தேன். விரைவில் இன்னொரு வசீகரமான உருவம் ராவணனுடன் சேர்ந்து கொண்டது. கண்ணை கவரும் விதத்தில் உடை அணிந்திருந்த வித்யுஜீவன் ராவணனுடன் மேல் மாடத்தில் வந்து நின்றான். அவனைத் தொடர்ந்து குண்டோதரன் கும்பகர்ணனும் அவனது சகோதரன் விபீஷணனும் வந்தனர். பிறகு ராவணனின் படைத்தளபதிகளும் மந்திரிகளும் ஒவ்வொருவராக மேல் மாடத்திற்கு வந்து பேரரசருடன் சேர்ந்து கொண்டனர். கூட்டத்தினரை கையில் பிடிக்க முடியவில்லை. மேலச்சத்தம் விண்ணை பிளந்தது. செண்டை ஒளியும் உடுக்கை ஒளியும் ஒரு பெரிய ஆரவாரத்தை ஏற்படுத்தின. அங்கு நிலவிய சூழல் பெரும் உற்சாகமூட்டுவதாக இருந்தது. யுத்த கொம்புகள் முழங்கின, சங்குகள் ஊதப்பட்டன. நானும் உற்சாகமடைந்தேன். எனது இளவயது மகளின் தலையை சிதறடித்து என் மனைவியை கற்பழித்திருந்த தேவர்களை பழிக்கு பழி வாங்குவது என்று என் இதயத்தில் நான் வளர்த்து வந்திருந்த ரகசிய விருப்பம் என்னை தீவிரமாக ஆட்கொண்டது. நான் இக்கணத்திற்காகத்தான் காத்திருந்தேன். ஹரஹர மகாதேவா, தேவர்களுக்கு மரணம், இந்திரனுக்கு மரணம், மகேஸ்வரனுக்கே வெற்றி என்று நான் உரத்த குரலில் கத்தினேன். விரைவில் பலர் என்னுடன் சேர்ந்து கொண்டனர். பிறகு 50 பேர் அடங்கிய ஒரு குழு பெரும் ஆற்றலுடனும் உற்சாகத்துடனும் நான் கூறியதையெல்லாம் திருப்பி கூறியது. எனக்கு அருகில் நின்று கொண்டிருந்த ஒரு குண்டான அரசன் என்னை விட சத்தமாக கத்த முயற்சித்தான். ஆனால் ரகசியமாகவும் லாவகமாகவும் நான் அவனது பாதத்தில் எட்டி ஒரு உதைவிட்டது அன்று முழுவதும் அவனை அமைதிப்படுத்தியது. குறைந்தபட்சம் அக்கணத்தில் எனது தனிமைத்துவம் உறுதி செய்யப்பட்டது. வித்யுத் ஜீவன் எதையோ கூற முயற்சித்தான். ஆனால் மேல் மாடத்திலிருந்து பேசப்பட்ட எதுவும் கூட்டத்தை வந்தடையவில்லை. அந்த பெரிய கூட்டத்தில் பல சிறிய வட்டங்கள் உருவாகியிருந்தன. ஒவ்வொரு குழுவும் அதிக அளவில் சத்தத்தை உருவாக்க முயற்சித்தது. ஒரு சிலர் ஒருவருக்கொருவர் சண்டையிட்டனர். ஆனால் பொதுவாக அங்கு நிலவிய உற்சாகம் கட்டுக்கடங்காததாக இருந்தது. இது ஒரு மணி நேரத்திற்கும் அதிகமாக நீடித்தது. சூரியன் உச்சி வானிற்கு வந்திருந்தது. ஆயிரக்கணக்கான கரிய உடல்கள் அதன் ஒளியில் தகதகத்தன. வாசனைகளும் வெப்பமும் ஈரத்தன்மையும் என் புலன்களை தாக்கின. எனது வறண்ட தொண்டை என்னை தொந்தரவு செய்தது. ஆனாலும் நான் என் முழக்கத்தை நிறுத்தினால் யாரேனும் என் இடத்தை எடுத்துக்கொண்டு விடுவார்களோ என்று பயந்து நான் தொடர்ந்து கோஷமிட்டேன். அப்போது திடீரென்று அனைவரும் அமைதியானார்கள். சூரியனின் கதிர்கள் இப்போது ஈவு இரக்கமின்றி வதைக்க துவங்கியிருந்ததால் அரசாங்க பிரதிநிதிகள் அனைவரும் மேல் மாடத்திலிருந்து சென்று விட்டிருந்தனர். அவர்கள் தங்களுடைய குளுமையான அறைகளுக்கு சென்றடைந்தனர். பின்னால் இருந்து யாரோ ஒருவன் மீண்டும் ஒரு முறை மகேஸ்வரனுக்கு வெற்றி, மகேஸ்வரனுக்கு வெற்றி என்று உரக்க கத்தினான். குதிரை வீரர்கள் அக்கூட்டத்திற்குள் நுழைந்து கொண்டிருந்ததை என்னால் காண முடிந்தது. குதிரைகளுக்கு அருகே ஒரு பெரும் சலசலப்பு ஏற்பட்டது. இலவச உணவுப் பொட்டலங்கள் தூக்கி எறியப்பட்டுக் கொண்டிருந்தன. அவற்றை பிடிப்பதற்கு ஆயிரக்கணக்கான கைகள் உயர்ந்தன. அந்த பொட்டலங்களில் ஒன்றை பிடிப்பதற்காக நானும் எல்லோரையும் தள்ளி கொண்டு வெற்றிகரமாக முன்னால் சென்றேன். நாட்பட்ட இறைச்சியும் சிறிது சோறும் காரசாரமான மீன் குழம்பும் காய்ந்து போன வாழை இலைகளில் மடிக்கப்பட்டு பொட்டலங்களாக கட்டப்பட்டிருந்தன.
நான் என் பொட்டலத்தில் இருந்தவற்றை விழுங்கினேன். மாலை வேளை நெருங்கிய போது கூட்டம் கலைந்தது. அரண்மனை வளாகம் முழுவதும் வாழை இலைகளும் மீன் முட்களும் உணவு துகள்களும் சிதறி கிடந்தன. அரண்மனைக்குள் நுழைவதற்கு ஒரு வழியை பற்றி யோசித்தவாறே நகரின் முக்கிய வீதியில் நான் நடந்தேன். கூட்டத்தில் நான் சந்தித்த அந்த நெட்டையான அசுரனும் அவனது தோழர்களும் சிவன் கோவிலின் படிக்கட்டுகளில் உட்கார்ந்து கொண்டு அவ்வழியாக சென்ற பெண்களின் மீது ஓரப்பார்வை வீசிக் கொண்டிருந்தனர். எப்பேற்பட்ட சிக்கலற்ற வாழ்க்கை! அந்த நெட்டை இளைஞன் என்னை பார்த்து கையசைத்தான். எனக்கும் உருப்படியாக எந்த வேலையும் இருக்காததால் நான் அவனை நோக்கி நடந்தேன். அவன் தனக்கு அருகே இருந்த படியை தனது கையால் துடைத்து என்னை அதில் உட்காரும்படி சைகை காட்டினான். அவன் துடைத்த இடத்திலிருந்து தூசி பறந்தது. ஆலமரத்திற்கு அடியில் வேக வைத்த வேர்க்கடலைகளை விற்றுக் கொண்டிருந்த ஒருவனிடம் சென்று என்னிடம் இருந்த கடைசி சில்லறையை கொடுத்து ஒரு குத்து கடலைகளை வாங்கினேன். ஆவி பறந்து கொண்டிருந்த கடலைகளை அந்த விற்பனையாளன் வாழை இலையில் அழகாக பொட்டலம் கட்டி கொடுத்தான். அதை வாங்கி கொண்டு அந்த இளைஞனுக்கு அருகில் சென்று அமர்ந்து கொண்டு வேர்க்கடலைகளை அந்த கும்பலிடம் நீட்டினேன். அவர்கள் ஒவ்வொருவராக அதிலிருந்து எடுத்த பிறகு கடைசியாக அந்த பொட்டலம் என்னிடம் வந்தபோது அதில் ஒரு சில கடலைகள் மட்டுமே மிஞ்சியிருந்தன. அவர்கள் இன்று போருக்கு போகப் போகிறார்கள் என்று நான் நினைத்தேன் என்று நான் விட்டேத்தியாக கூறினேன். நான் ஏதோ ஒரு பெரிய நகைச்சுவை துணுக்கை கூறியது போல அந்த இளைஞர்கள் அனைவரும் வெடிச்சிருப்பு சிரித்தனர். நான் வெறுமனே பல்லிழித்தேன். அந்த நெட்டையன் என் முதுகில் பலமாக தட்டினான். நான் இன்னும் பெரிதாக பல்லிழித்தேன். கடந்த சில வாரங்களாக இப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறது. நாங்களும் பொறுமை இழந்து விட்டோம். தேவர்களை நைய புடைக்க நாங்கள் துடித்துக் கொண்டிருக்கிறோம் என்று அந்த இளைஞன் சர்வசாதாரணமாக கூறினான். நீ ஏன் ராணுவத்தில் சேர விரும்புகிறாய்? தேவர்களுக்கு எதிராக தனிப்பட்ட முறையில் உனக்கு ஏதேனும் மனவிருப்பு இருக்கிறதா என்று நான் அவனிடம் கேட்டேன். அக்கேள்வி எனக்கே முட்டாள்தனமாக தோன்றியது. அவர்கள் ஏராளமான அசுரர்களை கொன்றுள்ளார்கள் இல்லையா? அவர்கள் நமது கோவில்களை அழித்தனர். அவர்கள் சிவனை மதிப்பதில்லை, சரிதானே? அந்த இளைஞர்கள் குழப்பமடைந்திருந்ததைப் போல காணப்பட்டனர். தேவர்களுக்கு கொம்புகளும் வாள்களும் இருப்பதாக என் தாயார் கூறுகிறார். அவர்கள் தங்களுடைய வாள்களை தங்கள் வேட்டியின் மடிப்புகளில் மறைத்து வைத்துக் கொண்டுள்ளனராம். புத்திசாலியைப் போல தோன்றிய இன்னொருவன் இது பழங்கால கட்டுக்கதைகளில் ஒன்று என்று கூறிவிட்டு, தேவர்கள் அனைவரும் நாகரிகமற்ற காட்டு மிராண்டிகள். நீங்கள் அனைவரும் வெறுமனே உலகத்தை சுற்றி பார்க்க விரும்புகிறீர்கள் அப்படித்தானே என்று நான் கேட்டேன். ஆமாம், ஆனால் நாங்கள் நமது இனத்திற்காக உயிரை கொடுப்போம். அந்த நெட்டையன் எழுந்து நின்று தனது முஷ்டிகளை மடக்கிக் கொண்டு சற்று மிகையாக, என் உடல் மண்ணுக்கு, உயிர் அசுர இனத்திற்கு என்று முழங்கினான். மற்றவர்கள் அவனை உற்சாகப்படுத்தினர். பிறகு எல்லோரும் தங்கள் அரட்டையை தொடர்ந்தனர். அவர்களுடைய இளமையையும் அப்பாவித்தனத்தையும் கண்டு நான் பொறாமை கொண்டேன். பரிதாபமான இவர்களுடைய வாழ்வில் ஒரு போர் எவற்றையெல்லாம் கொண்டு வரும் என்று எண்ணி நான் பயந்தேன். போரை பற்றி இந்த சாமானியர்களுக்கு என்ன தெரியும்? அவர்களுக்கு அருகே நான் மிகவும் வயதானவனாக உணர்ந்தேன். நான் அவர்களுடன் இருப்பதற்கு பொருத்தமானவன் அல்ல என்ற உணர்வு எனக்கு ஏற்பட்டது. என் மனமுதிர்ச்சி என்னையே அச்சுறுத்தியது. நான் அங்கு நீண்ட நேரம் அமர்ந்திருந்தேன். உயரமான தென்னை மரங்களுக்கு பின்னால் சூரியன் மறைந்த நேரத்தில் மாலை நேர கடற்காற்று களைத்து போன எனது உடலை வருடிய போது அரட்டை அடித்துக் கொண்டிருந்த அந்த இளைஞர்களிடமிருந்து என்னை விடுவித்துக் கொண்டு என் வீட்டை நோக்கி நடந்தேன். மாலை நேர பிரார்த்தனைகளின் சத்தமும் கோவில் மணிகளின் கிணுகுணுப்பும் கோவில் படிகளில் ஏறிக்கொண்டிருந்த அழகான பெண்களின் வளையல் ஓசையுடன் ஒன்று கலந்தன. மகிழ்ச்சியும் உற்சாகமும் எல்லா பக்கங்களிலிருந்தும் வழிந்தோடிக் கொண்டிருந்தன. ஆனால் இந்த அழகிய மாலை பொழுது மூடுபணியைப் போல மறைந்து போய்விடும் என்ற ஒரு கொடிய பயம் என்னுள் எழுந்தது. மூடுபணியின் மடிப்புகளுக்கு பின்னால் இருந்து வரும்போது அந்த இருள் எதை கொண்டு வருமோ என்று நான் குலைநடுங்கினேன். லேசான இரத்த வாசனையையும் போர் மற்றும் மரணத்தின் நெடியையும் என்னால் உணர முடிந்தது. எல்லாவற்றுக்கும் மேலாக மிக மோசமான நயவஞ்சகத்தையும் சிதைவையும் என்னால் நுகர முடிந்தது. பரிதாபகரமான எங்களுடைய இனத்தின் கனவு இனிமையற்றதாக மாற துவங்கியிருந்தது. நான் களைப்போடு அரண்மனைக்கு சென்று பேரரசரை நான் சந்திக்க விரும்பியதாக கூறினேன். பருத்த உடலை கொண்டிருந்த அரண்மனை காவலாளி நான் ஏதோ ஒரு பைத்தியக்கார விடுதியிலிருந்து தப்பி வந்திருந்தது போல என்னை பார்த்துவிட்டு உடனடியாக அங்கிருந்து என்னை விரட்டினான். அரண்மனையை சுற்றி இருந்த தோட்டத்தில் ஒரு அசோக மரத்தின் அடியில் நான் காத்திருந்தேன். தனது மேல் மாடத்திலிருந்தோ அல்லது சன்னல் வழியாகவோ பேரரசர் என்னை பார்ப்பார் என்று நான் நம்பினேன். நான் இன்னும் என் பாடங்களை கற்க வேண்டியிருந்தது என்பதை இது நிரூபித்தது. அன்றிரவு அந்த தடிமனான மரத்தின் கீழே நான் படுத்து தூங்கினேன். அதிகாலையில் மழை பெய்த போது நான் என் குடிசைக்கு திரும்பினேன். ஆனால் அன்று மாலையில் மீண்டும் அரண்மனைக்கு நடந்து சென்று அந்த அசோக மரத்தின் அடியில் நான் காத்திருந்தேன்.